வணக்கம். குயிக்லைன் நியூஸ் செய்திகளில் இன்றைய முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தொழிற்சாலை தீ விபத்தில் 43 பேர் இறந்த விவகாரத்தில் தலைமறைவாக இருந்த கட்டட உரிமையாளர் ரேகானை போலீசார் கைது செய்தனர். சமீபத்திய சீமான் பேச்சுகள் நாட்டிற்கு நல்லது அல்ல என ராகவா லாரன்ஸ் விமர்சனம் செய்தார். அதற்கு சீமான், நான் பேசுவது எந்த நாட்டிற்கு நல்லது அல்ல என கேள்வி எழுப்பியுள்ளார். பெண்கள் அடுப்பு முன்பு வேகக்கூடாது என்பதற்காக பிரதமர் நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் பெண்களையே எரித்துள்ளனர் என்றும், கருணையே இல்லாதவர்களுக்கு கருணை காட்டக்கூடாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை, ரஜினியின் பெயர் புகைப்படத்தை வைத்து ஓட்டு கேட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ரஜினி மக்கள் மன்றம் அறிவித்துள்ளது. டெல்லி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். டெல்லி தீ விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை மற்றும் உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக ரேஷன் கடைகளில் வெங்காயம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தமிழக உணவுத்துறை காமராஜ் தெரிவித்துள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உனாவ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்திற்கு உத்தரப்பிரதேச அரசு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வன்கொடுமைகள் அதிகரித்திருப்பது மனவேதனையை அளித்துள்ளதால் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிறந்தநாள் கொண்டாட்டத்தை ரத்து செய்துள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் உள்ள 10 IIT உயர்கல்வி நிறுவனங்களில் கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 27 மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர் என்று தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக தெரிய வந்துள்ளது. கர்நாடகத்தில் கடந்த 5ஆம் தேதி 15 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெற்ற நிலையில் திங்கட்கிழமை வாக்கு எண்ணப்படுகின்றன. உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர உள்ளது. மேலும் மாநில தேர்தல் ஆணையத்தின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரவும் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.